239. Show you clear. இந்த வீடியோவில் பல அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ஹோட்டல்னால் மனுஷங்க தான் தங்கியிருப்பாங்க, ஆனால் இந்த ஹோட்டலில் பல பேய்கள் தங்கியிருக்கிறதா அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் அந்த ஹோட்டலில் இருக்குன்னு தேடும்போது பல அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அப்படி அமானுஷ்யமான ஹோட்டல்னு அங்கே உள்ள மக்கள் சொல்கிற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது? நியூயார்க்கில் இருக்கக்கூடிய நெப்னோச்ன்ற வில்லேஜில் தாமஸ் ரிச் அப்படின்ற ஒருத்தர் ரிச் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இந்த ஹோட்டல் காலப்போக்கில் பல பேர்கிட்ட கைமாறி இருந்திருக்கு. அந்த வரிசையில் 1887 அடோல்ஃப் வேக்னர் அப்படின்ற ஒருத்தர் இந்த ஹோட்டலை வாங்கி ரன் பண்ணியிருக்காரு. இவர் ஓனராக இருந்த டைமில் 1895 மார்ச் 18 அன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருந்த வீடு தீ பிடிச்சிருந்துருக்கு. அந்த தீ இந்த பில்டிங்லேயும் பரவி இந்த ஹோட்டலோட கிரவுண்ட் ஃப்ளோர் அதிகமாக சேதாரமாகியிருந்திருக்கு. உடனே அந்த ஹோட்டல் ஓனர் அந்த ஹோட்டலை 2 மாதத்தில் சரி பண்ணி மறுபடியும் அந்த ஹோட்டலை நடத்த ஆரம்பிச்சிருந்துருக்காரு. அதுக்கப்புறம் இவரும் சில காரணங்களால் அந்த ஹோட்டலை விற்றுருந்துருக்காரு. இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஹோட்டல் சில பேர்கிட்ட கைமாறுது. அப்படி மாறும்போது அந்தந்த ஓனருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோட்டலோட பேரும் மாறியிருந்திருக்கு. அந்த டைமில் ஜேம்ஸ் லூயிஸ் ஷான்லின்ற ஒருத்தர் தன்னோட ஃபேமிலியோட அயர்லாண்ட்லேருந்து நியூயார்க் குடி வந்திருக்காரு. இவருக்கு பல இடங்களில் பல ஹோட்டல்ஸ் இருந்திருக்கு. நெப்னோச் வந்தவருக்கு இந்த இடமும் அந்த ஹோட்டலும் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. ஸோ இவர் இந்த ஹோட்டலை $10,000 கொடுத்து வாங்கியிருந்திருக்காரு. இந்த ஹோட்டலை வாங்கினதுக்கப்புறம் பல மாற்றங்கள் செஞ்சுருக்காரு. அங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு பவுலிங் ஆலே, பில்லியார்ட் ரூம், பார்பர் ஷாப்னு பல ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்த பீட்ரேஸ் ரோலி அப்படின்ற பொண்ணை மேரேஜ் பண்ணியிருந்திருக்காரு. அவங்க மேரேஜ் லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு. ஜேம்ஸோட ஒய்ஃபுக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே இஷ்டம். இவங்க தனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்காங்க. அவங்க மேரேஜ் முடிஞ்ச 1 வருஷத்தில் கேத்லின் ஷான்லின்ற ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த டைமில் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவருடைய 3 வயசு பொண்ணு விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த கிணத்துல தடுமாறி விழுந்துடுறா. 2 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் அந்த பொண்ணை வெளியில் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. இந்த பொண்ணோட இழப்பை தாங்க முடியாத அவங்க பேரண்ட்ஸ் மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்கறதாகவும் அந்த பொண்ணு விளையாடுற மாதிரி உருவம் தெரிகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி மக்கள் பயந்துட்டு இருக்கிற நேரத்துல ஜேம்ஸோட குழந்தை கேத்லின் பிறந்த 5 மாசத்திலேயே இறந்து போயிடுது. இத ஜேம்ஸோட மனைவியால தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே உடஞ்சு போயிடுறாங்க. இந்த டைம்ல தான் அவங்களுக்கு 2வதா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. தொடர்ச்சியா அந்த ஹோட்டல்ல பல அசம்பாவிதங்கள் நடக்கிறதால இனிமேலாவது அங்க நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நெப்னோச் ஹோட்டல்ன்ற பேரை ஷான்லி ஹோட்டல்னு மாத்தி பாக்குறாரு. ஆனா அவர் பேரை மாத்தியும் அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அவரோட 2வது குழந்தையும் பிறந்த 4 மாசத்திலேயே இறந்து போயிடுது. இதனால ஜேம்ஸோட வைஃப் ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. அந்த டைம்ல அவங்களோட சிஸ்டர் எஸ்தர் அவங்க கூட தங்கி ரொம்பவே ஆறுதலா இருந்திருக்காங்க. எஸ்தர் மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆறுதலா இருந்த இன்னொருத்தர் அவங்க பக்கத்து வீட்டுல இருந்த 5 வயசு பையன். எப்பெல்லாம் தன்னோட குழந்தை ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அந்த பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சந்தோஷமும் அவங்களுக்கு ரொம்ப நாள் நிலைக்கல. ஏன்னா அந்த பையன் அந்த ஹோட்டல் கிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது அங்க வந்த கார் மோதி இறந்துடுறான். இதுக்கப்புறம் ஜேம்ஸோட ஒய்ஃபுக்கு மறுபடியும் 3வதா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜேம்ஸோட ஒய்ஃப் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. அவங்களோட உலகமே இந்த குழந்தையா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த குழந்தையும் 9 மாசத்திலேயே இறந்து போயிடுது. இவங்களுக்கு 3 குழந்தை பிறந்தும் அந்த குழந்தைங்களுக்கு 1 பிறந்தநாள் கூட கொண்டாட முடியல. பிறந்த 3 குழந்தைங்களும் 1 வருஷத்திலேயே இறந்திருக்காங்க. இதனால ஜேம்ஸோட வைஃப் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியா யாராவது ஒருத்தர் இறந்துட்டே இருக்கிறது அங்க இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே பயத்தை ஏற்படுத்திருக்கு. இதெல்லாம் பார்த்த ஜேம்ஸ் ஒய்ஃபோட சிஸ்டர் நம்ம சிட்டிக்கு போயிடலான்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு அதனால இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் பேஸ்மெண்ட்ல இல்லீகலா சில விஷயங்கள் நடக்கிறதா போலீஸ் ரைட் வந்திருக்காங்க.
அங்க அளவுக்கு அதிகமா லிக்கர்ஸ் இருக்கிறதால போலீஸ் ஜேம்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஃபைன் கட்டிட்டு அவர் வெளியில வந்திருக்காரு. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் 1937 ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிடுறாரு. ஜேம்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவி தான் அந்த ஹோட்டலில் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஹோட்டலோட செம்மியில ஏற்பட்ட ஃபால்ட்டால ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஜேம்ஸோட ஒய்ஃப் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஹோட்டல் தான் காரணம்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த ஹோட்டல்ல இருக்க பிடிக்காம ஆலன்ஜோ ஒருத்தர் கிட்ட ஹோட்டல வித்துட்டு போயிடுறாங்க. இந்த ஹோட்டல் வித்து சில வருஷங்கள்ல ஜேம்ஸோட ஒய்ஃபும் இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்களும் இந்த ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்றவங்களும் பல அமானுஷ்யமான விஷயங்களை உணர்ந்திருக்காங்க. அது என்னன்னா, ஜேம்ஸோட ஒய்ஃப் தன்னோட குழந்தைங்களை நினைச்சு புலம்புற மாதிரியான வாய்ஸ் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய பியானோ ரூம்ல இருந்து மியூசிக் கேட்டிருக்காங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. இதுக்கு அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜேம்ஸோட ஒய்ஃபுக்கு இந்த ஹோட்டல்லயே ரொம்ப பிடிச்ச இடம் இந்த பியானோ ரூம் தான். அவங்க தான் எப்பவுமே இந்த பியானோவை வாசிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் ஜேம்ஸோட ஒய்ஃப் யூஸ் பண்ற பர்ஃபியூமோட ஸ்மெல் வர்றதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல்ல ஜேம்ஸ் ஷான்லியோட விசில் சத்தம் கேட்கறதாகவும் அவர் யூஸ் பண்ற சிகரெட் ஸ்மெல் வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பில்லியார்ட் ரூம்லையும் பார்லையும் அவர் நடந்து போற மாதிரியான சத்தம் கேட்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் சில பேர் இறந்து போன குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம் கேட்கறதாகவும் குழந்தைங்க விளையாடுற மாதிரியும் இருக்கிறதா சொல்றாங்க. இங்க வர கஸ்டமர்ஸ் ரூம்ல இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஆனா திறந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரூம்ல இருக்கும்போது அந்த ரூம்ல இருக்கக்கூடிய சேர் டேபிள்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதையும் பார்த்துருக்காங்க. இந்த ஹோட்டல் கிச்சன்ல யாரும் இல்லாதப்ப கூட சமையல் செய்யற சத்தமும் வாசனையும் வர்றதா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம், இந்த ஹோட்டல்ல சமையல் வேலை பார்த்த ஒரு லேடி இறந்ததுக்கு அப்புறமும் இங்க இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு சில பேர் அவங்க தங்கியிருந்த ரூம்ல பூனையோட சத்தமும் நடமாட்டமும் இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்காங்க. இதுக்கு காரணம், அந்த ஹோட்டல்ல ரொம்ப நாளா இருந்த ஒரு பூனை இறந்து போயிருந்திருக்கு. இது அந்த பூனையோட சத்தமா தான் இருக்கணும்னு அங்க உள்ளவங்க நம்புறாங்க. இந்த ஹோட்டல்ல இருந்த ஒரு ரூம்ல தங்குற கஸ்டமர்ஸ்க்கு அவங்க நைட் தூங்கும் போது அவங்க காலுக்கு அடியில ஒரு பொண்ணு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. இதை யாருன்னு சொல்றாங்கன்னா, அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்த 20 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை செஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணு தங்கியிருந்த ரூம்ல தான் அந்த பொண்ணோட உருவம் தெரியறதா சொல்றாங்க. இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ற கஸ்டமர்ஸ் மேலும் பல அமானுஷ்யமான விஷயங்களை உணர்ந்திருக்காங்க. அது என்னன்னா, அவங்க உருவத்தை கண்ணாடியில பார்க்கும் போது அவங்களுக்கு பின்னாடி இன்னொருத்தர் நிக்கிற மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. அவங்களை யாரோ தொடுற மாதிரியும் உணர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த ஹோட்டல் ஜன்னல்ல ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்படி அந்த ஹோட்டல்ல சுத்தி இருக்கிற மக்களா இருக்கட்டும், இல்ல அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ற கஸ்டமர்ஸ், அங்க வேலை பார்க்கிற ஸ்டாஃப்னு எல்லாருமே பலவிதமான அமானுஷ்ய விஷயங்களை உணர்ந்திருக்காங்க. இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றவங்களுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு 1991 அந்த ஹோட்டல்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்படி பல வருஷமா இந்த ஹோட்டல் பூட்டியே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் கடைசியா 2005 சால்வட்டோர் நிக்கோஷியா அப்படின்ற ஒருத்தர் இந்த ஹோட்டல்ல வாங்கி இருந்திருக்காரு. இவர் பல பாரனமல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காரு. இதனால மறுபடியும் இந்த ஹோட்டல் பிரபலமாக ஆரம்பிச்சிருக்கு. 2007 இந்த ஹோட்டலை மறுபடியும் ரீஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டல்ல இருக்கிற பிரச்சனையே இந்த ஹோட்டல் பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ற யுக்தியா அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டல்ல நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்களை ஃபீல் பண்றதுக்காகவே மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு குரூப்பா ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த ஹோட்டல்ல இருக்கிற ஆவிகள் உயிரோடு இருக்கும்போது எந்த ரூம்ல தங்கி இருந்தாங்களோ அந்த ரூம்ல தங்கறதுக்கு தான் கஸ்டமர்ஸ் அதிக ஆர்வம் காட்டுறதா இந்த ஹோட்டல் நிர்வாகம் சொல்றாங்க. She hung herself. Okay. Claire, are you here tonight? Yes. Whoa. Whoa.
Yeah.